ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா தமிழ் சேனல். அமனிக்கு பார்க்க போகுது பிபி சிக்ஸ் உடைய டே 16th ரிவ்யூ தான். நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு சொல்லிட்டு பொம்மையாக மாற ஆரம்பித்தாங்க. இவ்வளோ ஒஸ்ட் கேரக்டர் இருக்க முடியுமான்னு சொல்லி நம்ம யோசிக்கவே வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம், சண்டைக்கு வா, நீ சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி தனலட்சுமி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் இவா தமிழ் சேனல். நம்ம ஆயிஷா வந்து இப்போ தான் ஹெல்த் ரிக்வயர் ஆகிட்டு வந்திருக்காங்க, ஆனால் திருப்பி அவங்க ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருவாங்க போல அந்த மாதிரி சைட் ஃபைட் நடந்திருக்கு. உள்ளே இப்போது சோதிக்காதீங்க அப்படி சொல்லி பயணம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மணிகண்டன் அவர்கள் குமாரே முதல குத்திட்ட பற்றியா ஃப்ரெண்டாக பழகிட்டா அந்த மாதிரி கோவப்பட்டிருப்பாரு. எனக்கு ஒரு முகம் இல்லை பல முகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி சொல்லியிருக்காங்க. நிறைய பேரைய இன்டெத்து கேரக்டராக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசல் கோளாரம் நீவாக போய் சேர்ந்துருப்பாங்க. எஸ், இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். ஸோ இது வந்து நீ பேச மாட்டேற பேச மாட்டேறாரு பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்தோம் உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிது, நான் பேசிகிட்டு இருக்கோம் ஜாலியாக, அது ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சொல்லியிருப்பாங்க. ஏண்டா ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ பேசிகிட்டு இருக்காங்களாம். அது நீங்கள் நீங்கள் போய் பேசிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரத்துக்கு. ஸோ கம்மி பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு பேச சொன்னாங்க, எது இப்போ பேசணான்னு சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கொஸ்டின் பண்ணி இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக என் டாஸ்க் பண்ணிட்டுருக்கேன், எங்கேயுமே நான் குறைய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். இனிமேலும் சரி நான் டாஸ்க் ஒழுங்காக பண்ண போகிறேன், இன்னும் வாய்ஸஸ் அதிகமாக கொடுக்க போகிறேன், ஆனால் உங்கள்ட பேசுறது பேசினேன் தான் பண்ணுற மாதிரி பேசிடுவார். நீவா அவர்கள் அப்படியா, சரி, ம், ஆ, இது மட்டும் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு பாயிண்ட்டே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் இவா தமிழ் சேனல். போட்டிக்கு அந்த ரொம்ப சீக்கன்ஸ் போயிட்டு இருக்கோம். அப்படியே கூட வந்து பாத்ரூம் வச்சிருப்பார் ரொம்ப சீக்கன் சார். குறுக்க கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஹசிமர்கள் வந்திருப்பாங்க. ஹசிமர்கள் வந்து பாத்ரூம் போக வந்திருப்பார். அப்போது குயின் பேபி எங்கே இருக்காங்க, குயின் பேபி எங்கே இருக்கா சொல்லிட்டு குயினை கூட அமைச்சிருப்பாரு. குயினில் ஷாக் ஆகிட்டு யாரான பேபின்னு கூட வெளியே வந்து கேட்டிருக்கோம். ஆனால் கூப்பிட்டேன் பேபி, ஏன் நான் பேபி கூடக்கூடாதா, கூப்பிடலாமே ஒன்று தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. உள்ள எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க, இப்போலாம் ஸ்வீட் ஏதோ அது அமுதவான் சாப்பிட்டு இருப்பாரு. அந்த தனலட்சுமி இருப்பாங்க, குயின் வந்திருப்பாங்க. அசீம் வந்து எனக்கு ஊற்றுருவோம்னு நினச்சேன், கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பண்ணும் பாய் ஃப்ரெண்ட் கூட்டிதானே ஒன்று கேட்டிருப்பாரு. அப்படி ஒன்றும் இல்லைறப்ப அது பண்ண சாப்பிட்டே இருந்திருக்கேன் உட்காந்துன்னு. அதை யாரும் இப்படி கூட மாட்டாங்கன்னு வெத்த பதான் தெரில. தனலட்சுமி காண்டிலே போய் சேர்ந்துருக்கோம். அப்போ நிவா வந்திருப்பாங்க. நிவா வந்து ஏங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணோம், ஊட்டி தானே உன்னை சாப்பிட்றப்போ. ஸோ பண்ணவே மாட்டாங்க. எஸ் ஆனோவா, எஸ் ஆனோவான்னு எஸ் தான், ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. ஏன் நீ என்ன பண்ணுற, நசால் குவாருக்கு நீ ஊட்டி விட்றல அப்படின்னு, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. எப்பா ஊட்டிலாம் வர விட்றீங்களா நீங்கள் உள்ள, வேற மாதிரி சமூகம் பண்ணுறீங்க போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் அப்படி கம்பெனிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜனனி அண்டு தனலட்சுமி பேசியிருந்துருப்பாங்க. கான்வர்சேஷன் அசீமன் நிவா நிவாக்கு கடலை போட்டுருக்குது. அசி வந்து குயின்கிட்டே கடலை போட்டுருக்காரு. ஸோ ரெண்டு வேலைக்கு வரமாட்டாங்க, எப்படி வருவாங்க ரெண்டு பேருமே, என்ன கொடுமை சொன்னது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் இவா தமிழ் சேனல். எனக்கு தெரிஞ்சு அசீம் அவர்கள் வந்து நம்ம ஆக்ஷன் பிளாக் பண்ணி ரொம்ப பார்த்துட்டோம். இப்போ ரொமான்டிக் செக்ஷன் பார்க்க போயிலாம் சொல்லிட்டு அசீம் வந்து குயின் பக்கம் ரொமான்ஸ் செக்ஷன் போகிறாரு நினைக்கிறேன். ஸோ ஃபன்னாக போக போகுது ரொமான்ஸ் செக்ஷன் பார்க்கறதுக்கும். ஸோ காலையில் வாத்தி கம்மிங்ஸாக நம்ம விஜய் சார் ஒரு சாங் போட்டாங்க. எல்லாரும் வாத்தி கம்மிங்ஸ் சும்மா அந்த மூமெண்ட்டை போட்டு ஆரம்பித்தாங்க. காலையிலேயே மைனா வந்து உமா மகேஷை கடைப்பிடித்து விட்டுருது. உமா மகேஸ்வரி ஃபஸ்ட்டு இப்போ குளிச்சுட்டு வா, அப்போ தான் உங்கள் பார்க்கவே முடியும், உங்கள் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் அப்படி சொல்கிறேன், நேற்று நல்லா தான் பேசிட்டு இருந்தேன், உங்களுக்காக உயிரே குரூப் பண்ணுறாமல் பேசினேன், இப்போ கலாத்திலே பல்பு வாங்குறேன்னு ஏமா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணியிருப்பாங்க. குரூப் டிசிஷமாக பேசிட்டு இருக்கிறப்போ அப்போ பிக் பாஸ் சார் கலாச்சிருப்பார். மைனா பண்ணிட்டுருப்பாரு, என்ன ஐனா சொல்லு சொல்லுது அப்படின்மா, சும்மா கூப்பிட்டேன் ஆல்ட்ராகன் பார்க்கறதுக்கு சொல்லிட்டு. அப்போ தகலை கொடுத்துருப்பா போல பிக் பாஸ் கேமரா ஆல்ட்ராக செக் பண்ணுவேன் மைனா, நானும் உன்னை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பார் போல. கெத்தா விக்ரம் வந்து வீட்டெலாம் பெருக்கிட்டு இருப்பார். பெருக்கிட்டு இருப்பா வந்து நிறைய கப்ஸ் இருக்கும் போல. இது வந்து அப்போ கிளீனிங் டீம் இருக்கக்கூடிய அசல் கோளாரா நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க பார்த்து ஏன் உங்களுக்கு வந்து எத்தமாக சொல்லுங்க, அந்த கப்பெலாம் வந்து எத்தமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கப்பை எடுத்துருந்து கழுவுறதாங்க வேலை வச்சதுலேருந்து, நீங்கள் எங்கள் கடத்தில் வச்சுட்டு பெருமையாக எதுவுமே வைக்கிறதாங்க வேலையான்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. கிளீன் டீம் இருக்கவங்களாம் லஷீத்தெல்லாம் சரினா தெரில, அவன் பேர் நாளுமே வர மாட்டேங்க எனக்கு. அவங்க சொல்லியிருப்பாங்க தட்டுவான் கழுவையில் பாருங்கன்னு சொல்லிட்டு, ஒரு தட்டில் பேக் சைடில் தான் வந்துருக்கு, அது வந்து இந்த இடத்துல ஃப்ரெண்ட் சைடில் ஓட்டிகிட்டு இருக்கு, அது சும்மா அலசலாக போயிட்டு இருக்கோம். அது யார் கிளீன் டீம் கூப்பிடுங்க கூப்பிடுன்னு கேட்டு அசல் குளோர் தான் பண்ண சொல்லியிருப்பாரு. அசல் குளோர் வந்து காண்டாகிட்டு இருப்பார், ஏங்க இது ஒரு சின்ன விஷயம் அவங்க தான் பண்ணேன், இது யாரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, இது நீங்கள் மூடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பாயிண்ட் ஆஃப் பண்ணி கேட்டிருப்பாரு. அதை கண்டிருக்க மாட்டாங்க. ரூபன் மாஸ்டர்கிட்டையும் ஏடிக்கிட்டே புலமே இருந்திருப்பாரு, இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு காண்டாகுது, சும்மா சும்மா குறை சொல்லக்கூடாது. நான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் இவா தமிழ் சேனல். நேற்று போன ஆயிஷா வந்து இப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்குது போல் உடம்பு செஞ்சு, அதெல்லாம் அவங்களால் ரொம்ப நேரத்துக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. அடுத்து அசிமாவல் தான் தூக்கிட்டு போயிருப்பார் உள்ளே திரும்பிட்டு, தங்கச்சியை காப்பாற்றிடுங்க எப்படியாவது சொல்லிட்டு, நம்ம நல்லா இருக்கேமான்னு சொல்லிட்டு தங்கச்சி தங்கச்சி பேசியிருந்திருப்பாரு. டிடின்னு போட்டதுக்கப்புறமா தங்கச்சியாக மாறிச்சது, தங்கச்சியை பாராட்டி கேட்டிருப்பாரு நம்ம ஓகேவாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓகே ஓகே தான், ஏன் அழுகுறீங்க நீங்கிற மாதிரி பேசிப்பாங்க. அசிமா வந்து அழுதுட்டு போல ஆயிஷாக்கு இப்படி ஆயிடுச்சுன்றதுனால. அதுக்கப்புறம் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் ஆரம்பித்தாங்க. ரீசன் ஃபைவ்ல பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு, பொம்மை எடுத்துகிட்டு ஓடுறது பொம்மை யார் எடுத்துகிட்டு ஓடுறாங்களோ அவங்க சேஃப் ஆகிடுவாங்க, யாரும் வெளியே இருக்கோம் அவுட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் கேமே. நிறைய சண்டைகள், உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள்லாம் அதிகமாக படும். ஃபீக்காவும் ஷிரீனும் பேசிகிட்டு இருப்பாங்க, நீ என் பொம்மை எடுத்து நான் பொம்மை எடுத்துன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க.
டீம் டீமாக தான் பேசியிருப்பாங்க தனித்தனியாக. ஆனால் போக 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 ரெண்டு டீமாக பிரிஞ்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி, தனலட்சுமி, அமுதவாணன், ரூபன் மாஸ்டர், ஷிவின், ரஷிதா, இவங்க ஆறு பேர் பிரிஞ்சிட்டாங்க. அந்த பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி, அசல் கோளாறு, நிவா, சீதல், ஏடிகே, அசின், சின்ன பசங்க மாதிரி சுற்றினது வந்து ராம், மைனா, மணிகண்டன், இவங்க மூணு பேர் வந்து சும்மா ஒப்பிச்சமான சுற்றி வந்தாங்க. டீமாகவே இவங்க மூணு பேர் கிடையாது. டீம் பேனை வந்து யார் ஆரம்பிச்சாலும் தெரியல, நான் வெறித்தனமாக போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ்டர் இவா தமிழ் சேனல். இப்போ இல்லை அவர் கரெக்டாக பண்ண மாதிரி தான் காமிச்சாங்க விஷுவலைஸில். ஆனால் இதை சொன்ன தப்பு எல்லாமே அவரும் பண்ணியிருக்காரு. இந்த கையிலத்து பொம்மையை பாஸ் பண்ணுறாங்க பற்றி அந்த அப்போ அவரும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தனலட்சுமியும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நடக்கிறப்போ வந்து விக்ரமன் வந்து பொம்மை வந்து பொம்மை இருக்கும் அது பாஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த தப்பு நடந்திருக்கும். அப்புறம் நேம் சொல்லியிருப்பாங்க, நேம் வந்து நான் தெரிகிற மாதிரி விட்டு வச்சுருப்பாங்க, அது வந்து நான் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு பொம்மத்திக்கு போட்டிருப்பார். தனலட்சுமிக்கு பொம்மத்திக்கு மனமலை போட்டிருக்கோம், அந்த சைடு நடந்திருக்கும். அப்போது சமையல் வந்து தனலட்சுமி ஒரு வார்த்தை விட்டுருக்கோம், போடி வாடிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. போடி வாடி நான் பேசவே இல்லையம்மா, நீ நம்ம போட்டு வாங்குற என்கிட்ட உன்னோட நான் பேசுவேன் என்கிட்ட நீ வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ பேசியிருப்பாப்புல. அப்போ அமுதவான் பாயிண்ட்டாக பேசியிருப்பாரு, நீ என்னென்னா பேசு, இங்கே பேசி போட்டு நடக்கலை, நீ வாக்குவாதம் வந்தால் டாப்பிக்கை மட்டும் பேசு சொல்லி அந்த மாதிரி கிடச்சிருப்பாப்புல. கெத்தா நான் வெளியே போயிட்டா டாஸ்க் விட்டு அவர் யார் மட்டும் காண்டு வேறு ஆகிட்டாரு. குயின்சியும் வந்து கிடச்சிருக்க யாரும் எடுக்கல, பாவம் குழந்தை என் பொம்மையை திரும்ப கூட அவ்வளோன்ற மாதிரி கெஞ்சிக்கு வந்தது. அப்புறமா டீமாக பிரிய ஆரம்பிச்சாங்க. அமுதவான் வந்து மைனா பொம்மையை தூக்கி போட்டுட்டு ரூபன் மாஸ்டர் பொம்மையை தூக்கி தூக்கிட்டு போனான்னு சொல்லிட்டு சண்டை நடந்திருக்கும். மைனா டே எதனா பண்ணிடலாம், என்ன ஏண்டா அப்படி கொண்டீங்கன்ற மாதிரி அவன் பழமை இருந்திருப்பாங்க. அது கான்வென்ஷனாக போயிட்டு இருந்திருக்கும், பாஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் கேமே ஆன் ஆச்சு. நம்ம சீத்தல் வந்து நான் ஜனனி பண்ண தூக்குறேன் சொல்லிட்டு தூக்கி வச்சுப்பாங்க, கையில் ஓடிருக்கவே மாட்டாங்க. ஜனனி வந்து என் ஒரு முகத்தை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கேன், நான் நல்லவனுக்கு நல்லவ கெட்டவளுக்கு ரொம்ப கெட்டவன் சொல்லி அவங்க டைலாக்லாம் விட்டுருப்பாங்க. என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா கடைசியில் ஆப்பிள் தான் விட்டுருப்பாங்க சீத்தலுக்கு, இதுக்காக டைலாக் விட்டு நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ்டர் இவா தமிழ் சேனல். எதாவது கிரிக்கெட் கேம் தான், அதே ப்ராப்பராக ரூல்ஸ் போட்டுருக்காங்க, அந்த விஷயத்தில் நிறைய தப்பு பண்ணுவோம், கோக் பங்க் அடிப்போம். இதில் ப்ராப்பர் ரூல்ஸே கிடையாது, இதை வேணால் மாற்றி மாற்றி பண்ணலான்ற மாதிரி இருக்கும். அதனால் இது ரூல்ஸாக இதுன்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய முரண்பாடுகள் வரதான் செய்யும், அதை கருத்துக்கள் மாறி மாறி சொல்லலாம். கேமில் வந்து த்ரில்லிங்கு. ஸோ அசீம் சொன்ன பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி பொம்மையை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தப்பு தானே, நீங்கள் உங்கள் பொம்மை யார் இருக்கீங்க அவங்க தான் துள்ள போகணுன்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் பண்ணியிருப்பார். அந்த காரணம் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பாக்ஸ் பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அது ரொம்ப தப்பு, நானும் தூத்த மாதிரி நின்றுட்டுருக்கோம், நீங்கள் பாக்ஸ் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எடுத்துருப்பாப்பில். ரெண்டாவது பாயிண்ட், நேம் தர மாதிரி மாலையை வச்சுட்டுருக்கீங்க, ஃபசல் பண்ணி நல்லா குலுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் அது நேம் மேலே வச்சுருந்தது வந்து அவரும் வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு அமுதவான் கொஸ்டின் நின்றுப்பாப்பில் அந்த பிரச்சனை முடிச்சுட்ருக்கோம். ஆனால் பாசிங் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அசீம் ஒன்றும் பண்ணியிருக்காரு, அதை வந்து ஃபுட்டேஜில் நான் ஒரு ஃபுட்டேஜில் பார்த்தேன், அதனால் வந்து அதுவும் பிரச்சனை ஆகிடுச்சு. மூணாவது பாயிண்ட் மட்டும் தான் அசீம் சொன்னது ஓகே வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் பார்த்து அதிகமாக நின்றுருக்க மாட்டாங்க, அவங்க ஓரமாக தான் நின்று பேசியிருப்பாங்க, கலாச்சிட்டு இருப்பாங்க. அதிகமாக வந்து இந்த அமுதவாணன் அவங்களா தான் வந்து அந்த பாக்ஸ் பார்த்து நின்று இருப்பாங்க, அதுமாதிரி பார்த்தாலும் தெரிஞ்சுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ்டர் இவா தமிழ் சேனல். இது ஒரு கருத்து. ஆனால் உமா மிகே சொல்லியிருக்காங்களே, அம்மா நேற்று நைட்டு இருக்கும் அழுதுங்க அந்தியம்மா, அசீமா சீக்கிரமாக தூக்கி வந்து உள்ளே போட்டாங்க, அவர் படம் மிகப்பெரிய தப்பு, அவருக்கு ஜெயில் தந்தால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தியம்மா. இப்போது அவரோட சேர்ந்து ஐஃபைலாம் போடுறியம்மா, என்னம்மா நீ வேறு லெவலில் பண்ணுறியம்மா நீ. எனக்கு ஒரே முகம்தான் இருக்குது, நேர் முகத்தை மட்டும் தான் பார்ப்பேன், இப்போ ரெண்டாவது முகம் எப்படிமா உள்ளே வந்துச்சு உனக்கு, நான் வந்து கழிச்சு போட்டேன்னு இருப்பார். அவருக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் பேசுகிறாப்புல, கேமு கேமாக தான் பேசுகிறாரு. நீ அதுக்கு நான் நீ என்னை எடுத்து பேசு, நீ அசிங்கப்படுறதை நான் பார்க்கணும், உன்னை வெளியே கேள்வி கேட்குன்ற மாதிரி நீ பேசுனீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு அசீம் அவர்கள். அப்போ வந்து பொம்மை தழிச்சு போயிடுகிறேன்ற பேரில் பொம்மை தூக்கி அசீம் மேலே போட்டிருக்கும் போல தனலட்சுமி அதுமா பொம்மை படுதுமா பட்டம் நான் அப்படி தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்துருப்பாங்க. இவர் என்ன பேசுறதுக்கு அதுக்கு எதிர்மாதிரி தான் பேச முடியும் வச்சுருப்பாங்கள அவங்க, அதுவும் மாதிரி நெக்கராக பேசுகிறான் தனலட்சுமி, ரொம்ப தப்பு. நீ போடா வரலாம் பேசதான் இருப்பாங்கம்மா, நான் போடா வரேன்னு சொல்லவே இல்லைம்மா, உன் காது நட்டுமாலா, நான் போங்க வாங்க தான் பேசினிருக்கேன், நீ தேவையில்லாத வார்த்தைலாம் விடாத, உன்னை மேலே வச்சுலாம் பேச முடியாது, நீ சின்ன பொண்ணு அப்படி தான் பேச முடியும்னால நான் அப்படி தான் பேசுவேன், உன்னை வாடி போயிட்டு நான் பேசவே இல்லை, தேவையில்லாத நீ வார்த்தை விட்டான்னு சொல்லிட்டு அந்த கான்வென்ஷன் பேசிகிட்டு இருக்கோம். ஆஷா இங்கேயே இடிச்சுட்டேன் நீ அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆஷாவும் தனலட்சுமி தான் வந்து க்ளோஸ் நண்பர்களாக இருந்தாங்க, இப்போ எனிமி ஆகிட்டாங்க லைட்டாக. பசண்டா கட்டிக்கிறப்ப வந்து சிவினோட பொம்மையை வந்து உமா மகேஸ்வரி தூக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா உமா மகேஸ்வரி பொம்மையை வந்து இவங்க தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ்டர் இவா தமிழ் சேனல். அவங்க தனலட்சுமி பார்த்தீங்கன்னா ஆஷாவோட பொம்மையை வந்து ரஷிதா தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ மூணு பேர் வெளி பொம்மை வெளியே இருக்கு, இவா வந்து உள்ள பொம்மைக்கு போயிருப்பாங்க. அப்போ சிவின் வந்து இடிச்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு முது காலத்துல இருந்து முதுமலை குத்திட்டுருப்பாங்க போல, அவங்க செம்மையாக பையனாயிடுச்சு. அதை வந்து அசோக் வந்து உனக்கு கண்ணு தெரியாது, இப்படி அவங்க வெக்கையில் தொங்குறதுக்கு கண்ணு தெரியாது சொல்லிட்டு அப்படி இப்படி எகிரிருப்பார், என்ன பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நிவாவுக்கு வந்து குயின் தான் வந்து மருந்து வச்சு விட்ருப்பாங்க பேக் பெயினை வந்து,
குயின் பேசியிருப்பாங்க, இது மாதிரி இந்த இடத்துல வந்து அவன் இடிச்சுட்டான் கை வரின்னு சொல்லிட்டு அசிங் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாங்க. யாருன்னு கேட்டால் அசல் கோலாருன்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டு, ஏண்டா இந்த கண்ணு தெரியல உங்களுக்கு இப்படி இஸ்டிங் கேட்குறியாடா, நீ எனக்கு பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு குயின் கேட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபன்னாக இருந்திருக்கும். அப்போ வந்து அசிங் கேட்டிருப்பாருட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ, கோலார் ஆயிடுச்சு ப்ரோ, அவளை நான் பார்த்துட்டே இந்த ப்ரோ, அவளுக்கு அடிப்பட்டது இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு நீ வாக்கு அடிப்பட்டதுன்னு சொல்லிட்டு குயினை போய் ஒரு தள்ளி விட்டுருப்பாரு. அசல் கோலாரு உங்களுக்கு கோலாராக மாட்டீங்க, நீங்கள் பண்ணுற லெஜெண்ட் விஷயத்தை தான் எங்கூர் கம்பேர் பண்ணுறாங்க, நான் அவ்வளோ ஒத்தே கிடையாது, என்ன பண்ணுறது உங்கள் ஃபேஸ் கட் வந்துச்சு நினைக்கிறேன், நான் மொட்டை அடிச்சேன்ல அந்த ஃபேஸ் கட் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் தான் உள்ளே இடம் இருக்குது, அது யார் போதும் தான் வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க, அவங்க பண்ண கான்சி பேசிட்டே இருந்திருப்பாங்க. அந்த டைமிங்கில் வந்து உமா மகேஷ் சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ்டர் இவா தமிழ் சேனல். நான் உள்ள போனால் எனக்கு ஆசை இருக்கும், ஆனால் அந்த உள்ளே இருப்பாங்க அதான் நான் சொல்ல முடியும், அதுக்குன்னு ஆயிஷாவை வெளியே போய் வைக்கவீங்கன்னு சொல்ல முடியாது, அது உங்கள் முடிவுன்னு சொல்லிட்டு அப்படி நின்றுருப்பாங்க. விக்ரமனோதர் பஞ்சாயத்து பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் அங்கே இதெல்லாம் உண்டுச்சிருக்கேன் விளாடுறது, அவங்க பாயிண்ட் ஆஃப் நீங்கள் விட்டுருக்கேன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஜிதாக்கே கடுப்பாயிட்டு ஆயிஷாவை போய் உள்ளே வச்சுருப்பாங்க பொம்மையை. சிவனுக்கு ரொம்ப ஹாப்பி, நம்மளுக்காக ஒருத்தன் போராட்டு போராடுறாங்க, போராட்டம்னு சொல்லிட்டு ஜாலியாக நின்று பார்த்துருந்துருப்பாங்க. பிக் பாஸ் டே 16 வந்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் எபிசோடு பார்த்தேன், அதுக்கப்புறம் ஃபோன் டாஸ்க் வந்து அறிவிச்சுட்டாங்க, லக்ஸரி பஸ் டோரில் 200% பாயிண்ட்டு அதை அறிவிச்சுட்டு போயிட்டு இருந்தது. ஸோ ஃபன்னியாக தான் போயிட்டு இருந்தது நிறைய காமெடி சீக்வன்ஸ்லாம். அப்போ நான் லெட்டர் படிக்கிறத பார்த்தேன், லெட்டர் படிக்க சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட லெட்டரே படிக்கலைங்க, அதெல்லாம் நான் பார்த்து வச்சுக்கேன் பிக் பாஸ் காமிச்சேன் நான் தூக்கம் வந்து தூங்கிடுவேன் பிக் பாஸ் பார்க்க சொன்னான், அதனால தான் பிக் பாஸ் ஸ்டார்ட்டாக 1 hour காமிக்கிறாங்க போல். நீங்கள் ஒன் ஹவர்லேயே காமிங்க, அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி டே பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களெலாம் தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் பற்றி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், லவ், டேக் கேர், சீஸ்.